சமூகத்தில் அண்ணன் சூப்பர் ஸ்டார் என்னை வந்து அழைச்சாது, தம்பி குங்கி 100 நாள் ஓடி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அப்பாவோட ரசிகர்கள் அத்தனை பேர் வந்து அந்த படத்துக்காக போஸ்டர்லாம் ஓட்டினாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். நாங்கள் இன்றைக்கி வந்து குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறதே அவங்களாதான் சார். சார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமான்னு கேட்டார். நானும் குங்கி ஃபங்க்ஷன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தது உங்கள் அப்பா ரசிகனால தான் நானும் வந்தேன். அது திரையுலகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் இப்படி தான் இருப்பீங்க. உங்கள் பைத்தியக்காரத்தனத்தை நம்ம வந்து மாற்ற முடியாது. என்ன இங்கே ஒரு பைத்தியம் இருக்காங்க நடிகர் தினத்தோட பத்தியம் தான் சொல்ல முடியும். அதாவது வந்து இந்த படங்கள்ல எல்லாரும் வந்து அப்பா வந்து அண்ணனா நினைச்சுக்கிட்டாங்கிறது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரிகள் அத்தனை பேர் வந்து ஒரு அண்ணனாக நினைச்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் நடிகத்தலைவர். எப்படிப்பட்ட ஒரு படம் அண்ணன் பூமிநாதன் கூட பிறந்த ஒரு சகோதரன் தான் நான் சொல்ல முடியும். உங்களை மாதிரி அவர் வந்து அப்பா மேல உள்ள பிரியத்திலையும் இந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்து டிடிஎஸ் பண்ணி அது கூட இருந்த அருணண்ணா இருக்கட்டும், நம்ம பேர் சுக்கலிங்கம் சார், சுக்கலிங்கம் இருக்கட்டும், அத்தனை பேரும் இதுக்கு பின்னாடி இருந்த பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் அப்புறம் எஃப்இஎஃப்எக்ஸ் இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன். என்ன ஒரே விஷயம்னா சினிமா ஸ்கோப்பு டிடிஎஸ்லாம் ஓகே, சிவாஜி அவர்களுக்கு ஸ்டீரியோங்கிறது அந்த காலத்திலே இருக்கு. அது பேசின பார்த்து ஸ்டீரியோங்கிறது புதுசாக இருக்கு, ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் வைக்க முடியாது. அந்த காலத்தில் சுபா அப்படின்னாருனா ஏப்பா எப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அம்மா சாவித்ரி அம்மா அப்பா சொல்லுவாங்க, டேய் என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கும்டா சாவியை அடிச்சிருந்தா என்ன அப்படின்னு. எந்த காட்சியில் பண்ணிங்க ரொம்ப நினைக்கிறீங்க அப்படிங்கிற போது நவராத்திரியில் வந்து பைத்தியக்கார ஒரு ரூபா வேஷம் வந்துருப்பாங்க. அப்போ அப்பா வந்து உட்காந்துருப்பாங்க, அவர் டாக்டராக இருப்பாங்க. அப்போ வந்து ஹை உயிங் உயிங் ஐங் அப்படிம்பாங்க. அப்போ இவருக்கு வந்து ஆடிட்டாராம், நான் என்ன நான் அதுக்கப்புறம் ரியாக்ஷனே கொடுக்கல, இதை பார்த்துக்கிட்டு சாவித்திரியை பார்த்துக்கிட்டு நான் விட்டேன்டா. அப்பேற்பட்ட மற்ற ரசிகர்கள் நடிக்கும் நடிக்கிறத கூட ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் தலைவர். அண்ட் வேற ஒன்றும் இல்லை, நீ நடிச்சா நான் உன்னோட நல்லா நடிப்பு ஒழுங்காக நடியும் பாரு. என்கிட்டே சொல்லியிருக்காரு பாருங்களேன், விட்டு கொடுக்க மாட்டார். கேமரா முன்னாடி போயிட்டா நடிக்க தெரியும், கேமரா பின்னாடி நடிக்க தெரியாது. அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பாசமலர்லேருந்து எத்தனையோ படங்கள் ரஜினி சார் சொல்லியிருக்காரு, அண்ணன் கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல இருந்து நாங்கள் எடுத்து எடுத்து எத்தனை படங்கள் பண்ணுறது, ஏன் என் தங்கச்சி படித்தவன் வாசு படம் எடுத்தது இந்த படத்தை வச்சுன்னா கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிட்டோம் அவ்வளோதான். ஆக இந்த படம் தான் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு வந்து இந்த உச்சி, அதாவது வந்து ஒரு தமிழ் பண்பாடு உள்ள அண்ணன் தங்கச்சி, அது வந்து உலகமெங்கும் பேசப்படுற படம், இங்கே மட்டும் இல்லை வழி மற்ற மாநிலங்களில் கூட பேசப்பட்ட படம் இந்த படம் தான். அந்த அப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை எடுத்து அண்ணன் பூமிநாதன் அவர்கள் வந்து இது டிடிஎஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாருன்னா அத்தனை இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக வந்து அப்பா மேல உள்ள பாசம் உள்ளவர் அத்தனை பேர் வருவாங்க. ஏன்னா கர்ணன் வந்தவனும் வந்து சினிமா தியேட்டருக்கு வராதவங்க பல பேர் வந்தாங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே வந்து அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கும் அவர் கூட இது இந்த படம் இந்த படத்தை இப்படி வந்து ஒரு படத்தை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்ல கடவுள் இருக்கேன். இங்கே வந்து எல்லாத்தையும் சின்ன பிள்ளையில பார்த்தா ஐயா ஆறுதாஸ் அவர்களை, மோகன் மாமா அவர்களை எல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தா அவங்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்காங்க, நாங்கள் தான் வளர்ந்துட்டோம். நான் சின்ன பிள்ளையில பார்த்த அக்கா டாக்டர் செல்வராஜ் அவர்கள், கமலா செல்வராஜ் அவர்கள், சாமர்த்தி அவர்கள், அப்புறம் தான் இந்த சுச்சி, இவ்வளோ ரொம்ப நாளாச்சு, பீம்சிங் அவர்கள் பொண்ணு, இந்த தேன்முடி என் தங்கச்சியோட கிளாஸ்மேட், ரெண்டு பேரும் சேஸ்பாகண்டில் படித்தவங்க, இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் வராங்க, உங்களை மாதிரி தான் அப்பா மேலே உள்ள பாசத்தால் தான் அத்தனை பேர் இன்றைக்கி வராங்க. திரையுலகம் இருக்கிற வரைக்கும் இங்கே பாசம் உள்ள சிவா நடிகர் தலைவருக்கு மேலே பாசம் உள்ளவர்கள் அன்னையிலத்துக்கு வந்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த படம் வருவோ இல்லையோ நீங்களாம் எப்போ இருப்பீங்க எங்கள் கூட எனக்கு தெரியும். ஆகையால் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து அதான் நான் தான் சொன்னேன், நடிகர் தலகம் அவர் விட்டுட்டு போன காத்து, அதாவது வந்து அவர் விட்டுட்டு போன மூச்சு தான் நடிகர் தலத்தோட ரசிகர்கள் அத்தனை பேரும். நாம் சுவாசிக்கிறது அதை தான்,
அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து இப்படி ஒரு அருமையான படம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வரப்படும், நீங்களாம் அப்போவே வந்து 45 தடவை பார்த்துருப்பீங்க, திரும்ப வந்து 25 தடவை பார்க்க போகிறீங்கிறது ஓகே. இந்த ஒரு பைத்தியத்தை இருக்காரு இவர். இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், எப்போ நான் அப்பா படம் பார்த்துட்ருக்கேன், அவர் கூட எப்படி போயிடலான்னு இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னா அப்பா வந்து எங்களை விட உங்கள் கூட தானே அதிகமாக இருக்கார், கவலைப்படாதீங்க என்ன. அப்புறம் சும்மா ஐயா கிளவேன்ன, ஏன் ஐயா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எங்களை வந்து எங்கள் மனசை வந்து உருவாக்க அடிச்சு. இப்போ இது பார்க்கும்போது ஐயா ஆறுதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி பேசும்போது நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிறது தான் நினைக்கிறோம். அதே நீங்கள் உங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து அந்த உங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்பா எங்கள் கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்களாக இருக்கோம், அந்த தைரியத்தோடு தான் இருக்கோம். ஆகையால் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். இதில் வந்து இது வந்து பங்கு போட்டு அத்தனை பேருக்கு வந்து நல்ல பங்கு, அந்த காலத்தில் வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து வாரி எடுத்துச்சோ அந்த மாதிரி வந்து வேலை கொடுக்கணும்னு நான் வந்து அப்பா அம்மாவை வேண்டிக்கிறேன், எங்கள் ஆண்டவோட வேண்டிக்கிறேன். மதுவந்தியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், நீங்கள்லாம் எப்படி நீங்கள்லாம் எந்த ஒரு அப்பாவோட ஃபங்க்ஷன் வந்து மிஸ் பண்ணாமல் வரீங்களோ, எப்படி என் பையன் படத்துக்காக நீங்கள்லாம் இருந்து முன்னாடி வந்து, அதான் நான் சொன்னேன் ரஞ்சி சார் சொன்னார் எப்படி அப்படின்னு. இல்லை சார், அப்பா வந்து பெரிய நடிகர், அப்பா கூட இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. நான் வந்து கொஞ்ச நாள் நடிச்சுட்டு என்னையும் தூக்கி விட்டாங்க. அப்புறம் நான் வந்து கதாபாத்திரம் கொஞ்சம் சைட் கதாபாத்திரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உள்ளாடுற ஒரு ஹீரோ வந்து எப்படியாவது வந்து நிறுத்தி வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்தான் நடிகர் தலத்தோட உள்ளங்கள் சார், வேற எதுவுமே இல்லை சார். நீங்கள் எப்படி நீங்கள் வந்தீங்க? ஆமாம் ப்ரோ, நான் இருக்கா தான் நானும் வந்தேன். என்ன நடிகர் தலத்தோட ஒரு பேரை நடிக்க போகிறாரு, அது கூட வரலாம், நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசினார். ஸோ ஆகையால் நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். நடிகத்திரம் இருக்கிற வரைக்கும் திரையுலகம் இருந்துக்கொண்டே இருக்கும், திரையுலகம் இருக்கிற வரைக்கும் நடிகத்திரம் இருந்துக்கொண்டே இருக்கார்.